Hi friends, welcome to Just Try Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் கிரேவி. நான் எப்படி செய்வேங்கிறது உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. செட்டிநாடு மட்டன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கசகசா 2 ஸ்பூனு, 10 வரமிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூனு மிளகு, 1 வெங்காயம், 2 தக்காளி, 500 கிராம்ஸுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை அதில் சேர்த்தாச்சு. ஒரு சின்ன சொம்பு வச்சுக்கோங்க. சின்ன சொம்பு இல்லை கிளாஸில் 2 கிளாஸு வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அந்த மட்டனில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்ச பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துடுங்க. அதே மாதிரி 2 தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அது நல்லா கொதிச்சிட்ருக்குறோம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சைடில் இன்னொரு பேனை வச்சு அதில் மொதல் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வறுத்துடுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமேட்டு 2-3 ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சோம்பு போட்டோன்னே லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன்றா நீங்கள் சேர்த்துடுங்க. அடுத்து ஜீரகம் நான் சேர்த்துருக்கேன். ஜீரகமும் ஆயிலில் போடுறதுனால உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்தது கசகசா. அந்த கசகசாவையும் அந்த ஆயிலில் போட்டுருங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச 2 ஸ்பூனு மிளகு, மிளகையும் சேர்த்துட்டு வரமிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் ஊற்றின ஆயிலில் ஃப்ரை ஆகிடணும். அடுத்து 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேங்காய், நான் வந்து துருவன தேங்காய் இருக்கிறதுனால நான் வந்து துருவன தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் பீஸா போடுறதா இருந்தால் 2 பீஸ் போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு அகைன் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த ஆயில்லே நல்லா வதங்கின பிறகு அதை அப்படியே ஆற வச்சுடுங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஆறினதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சி வச்சுடுங்க. சைடில் மட்டன் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. அப்போது நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 2 ஸ்பூனு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு 5 நிமிஷம் கழித்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், பட்டை கிராம்புத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம அரைக்கிறப்பயே மிளகாய் சேர்த்ததுனால நம்மளுக்கு மிளகாத்தூள் இதுக்கு போட தேவையில்லை. இப்போ நம்ம போட்ட மல்லித்தூள் மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். எல்லாம் சேர்ந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அடுத்து நம்ம எடுத்து அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை மூடிடலாம். மூடிட்டு 5 விசில் வந்து விட்டுருங்க. விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குக்கரில் மேலே ஆயிலாகவும் உள்ளே மட்டன் எல்லாம் நல்லா வெந்து போய் நல்ல ஒரு கிரேவியாக கிடைக்கும். அப்படியே சிம்மில் வச்சுட்டு அடுத்தது நம்ம தாளிச்சிடலாம். அடுத்து 1 pan கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். 3 ஸ்பூன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனு சோம்பு போட்டுக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கறி லீவ்ஸ், கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்கு. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ ஆனியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்குங்க. நம்ம தாளித்ததை அந்த கிரேவியில் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், செட்டிநாடு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. டைம் டு சர்வ். ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும். இனிங்கே எத்தனையோ ஸ்டைல் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நான் சொன்ன மெத்தடில் 1 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா அதையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் என்னோடய சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செக் அவுட் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸ்ட் ட்ரை.